ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரியுது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான சாம்பார் ரெசிபி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்டில் இருக்குங்க. இது போல் சாம்பார் ஒரு டைம் செய்து பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான சைடிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் இன் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க சாம்பார் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 2-3 வாட்டி சுத்தமாக அலசிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், பல் ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூண்டு தொலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் தொலை நீக்கிட்டு நல்லா சுத்தமாக அலசிட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி இதில் ஒரு 5-6 பீன்ஸு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, சாம்பாருக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். இதில் 2 வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் நல்லா குழைவாக வேக விட்டுடலாங்க. இப்போ நான் 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. காய்கறியெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம காய்கறி எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள், நல்ல குழைவாக வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியை வடிச்சுட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பருப்பு சட்டியில் நல்லா மத்து வச்சு, இல்லை நீங்கள் பருப்பு சட்டியிலனா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. சாம்பாரை 1 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க. இப்போ நான் சாம்பாருக்கு தாளித்து சேர்த்துருக்கேங்க. 1/2 தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், அதில் கடுகு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், இதில் கருவேப்பிலை வாசனைக்கு 1 கொத்து, அதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம சாம்பார் மசாலா சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. தாளித்து இப்போ கலவையை சாம்பாரோட சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேங்க. சாம்பார் நல்லா கம கமனு வாசனையை கொச்சிருச்சுங்க. இது கூடவே மல்லித்தழையை போட்டு இறக்கிடலாங்க. இதில் நான் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேங்க தாளிக்கும் போது, அதை மறந்தாச்சுங்க, சாரிங்க. சுட சாம்பாரை இட்லியில் நல்லா மிதக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூடாக ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க, சாதம், சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் நல்லா சாம்பாரோட குழைவாக வேக வச்சு இது போல் கொடுங்க. ரொம்ப சத்து மிகுது இந்த சாம்பார் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.